முஸ்லீம் மக்களின் வாழ்வாதாரமான வட்டமடு காணி என்பது புறையோடி போன புண்ணாக மாறிவிட்டதாக இந்த மக்கள் பெரும் அவலப்படுகிறார்கள். ஆகவே இன்று அது சம்பந்தம் வன அகிலாக அதிகாரிகளுக்கு எதிராக எங்களின் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் எடுத்து காட்ட வேண்டும். இது எங்களுடைய அதிமேதக ஜனாதிபதி அவர்களுடைய நல்லாட்சிக்கு போய் சேர வேண்டும். கௌரவ பிரதம மந்திரி ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் இதை எங்களை கண்காணிக்க வேண்டும், எங்களுடைய இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் என்பது இவருடைய ஆதங்கமாக இருக்கிறது. ஆகவே இவருடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்று நாங்கள் யூடிவிஎஸ்கள் நாங்கள் சார்பாக இங்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். காணிகளை விவசாய காணிகளை செய்கை விடுத்திருக்கிறார். ஆகவே தனியாக முஸ்லீம்களுடைய காணிகளை மாத்திரம் இந்த ஆர்எஃப்ஓவும் டிஎஃப்ஓவும் எங்களுடைய காணிகளை விவசாயம் செய்ய விடாமல் தடுக்கின்றார். ஏன் தடுக்கின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய இந்த போராட்டம் இருக்கின்றது. ஆகவே முஸ்லீம்களுடைய காணிகளை மாத்திரம் இந்த திருக்கோவில் பிரதேசத்தில் இருக்கின்ற வட்டமடு பிரதேசத்தில் இருக்கிற காணிகளை இந்த ஆர்எஃப்ஓ வேணுமென்று அதிகார துஷ்பிரயோகம் செய்கின்றார். வேணுமென் இந்த மக்களுடைய காணிகளை செய்கின்றார். இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே நாங்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே இந்த தமிழ் பேசுகின்ற மக்கள் வாக்களித்தும் எங்களுடைய காணிகளை இவர்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கம் சூறையாடுகின்றது. உடனடியாக எங்களுடைய காணிகளை நிரந்தரமாக விடுவித்து எங்களுடைய மக்களுடைய காணிகளை விவசாயம் செய்வதற்கு இந்த அரசாங்கம் அனுமதி அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இன்றைய போராட்டமாக இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். 1985 ஆண்டு பெமிட்கள் வழங்கப்பட்டு 45 வருட காலமாக விவசாயம் செய்யப்பட்டு வந்து கொண்டிருந்த இந்த காணிகள் 2010 ஆண்டு முறையற்ற முறையில் வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டு எங்கள் காணிகள் அனைத்தும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சூறையாடப்பட்டுள்ளது என்பதை நான் இவ்வளவு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அது மட்டுமல்லாது ஒரு காணியை இல்லாத ஒரு பிரதேசத்தை வன பரிபாலன திணைக்களத்தின் வர்த்தமானி அறிவித்தல் விடுக்க வேண்டுமாயிருந்தால் அதற்குரிய சட்டங்கள் இந்த இடத்தில் கடைபிடிக்கப்படவில்லை. முதலாவது எங்களுடைய பெர்மிட்களை முதலாவது அவர்கள் தடை செய்திருக்க வேண்டும், அது நடைபெறவில்லை. திருக்கோவில் பிரதேசபைக்கு உட்பட்ட இந்த காணிகள் பிரதேச செயலாளரிடம் கூட இந்த விடயங்கள் தெரிவிக்கப்படாமல் இந்த முறையற்ற முறையில் எங்களது காணிகள் வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது என்பதை நான் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்லாமல் இந்த காலகாலமாக செய்து வந்த இந்த காணிகள் 1985 ஆண்டு இந்த காணிகள் அனைத்தும் அக்கரைப்பட்டி கிழக்கு கமல்நாத சேவையின் கீழ் பதியப்பட வேண்டும் என்று நிர்வாகிக்கப்பட வேண்டும் என்று ஒரு வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தும் கூட எங்களது காணிகளை இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டால் தடை செய்யப்படுவது மிகவும் ஒரு கவலைக்குடையமான 85 ஆண்டு இந்த வர்த்தமான அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தும் கூட 2010 ஆண்டு முறையற்ற முறையில் எங்களது காணிகளை அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழ் வர்த்தமான அறிவித்தல் விடுக்கப்பட்டது என்பது மிக கவலைக்குரிய விடயம் என்று இதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நல்லாட்சிக்காக நாங்கள் ஆதரவு அளித்த இந்த சிறுபான்மை மக்களின் நல்லாட்சி சம்பந்தமாக எங்களுக்கு நல்லாட்சி கிடைக்காத விடத்து நாங்கள் இப்போது நல்லாட்சிக்கு எதிராக நாங்கள் இயங்க வேண்டிய ஏற்பாடு எங்களுக்கு தற்போது இந்த சூழ்நிலையில் ஏற்பட்டுள்ளது. ஆகவே நல்லாட்சி இதுதானா என்ற கேள்வியும் எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது என்று இந்த விவசாய வட்டமடு விவசாய பெருமக்கள் ஆதங்கப்படுகிறார்கள். இது யூடிவி ஸ்ரீலங்காவுக்காக ஷிஹாப்டின்.